பாய், நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கடல்ல எப்படி மீனை அரிச்சு பிடிக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்க போறோம். இதை நாங்கள் குத்து வலை சொல்லுவோம். ஸோ இந்த குத்து வலை வச்சு எப்படி நாங்கள் மீன் பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு காட்ட போறேன். இதுதான் அந்த குத்து வலை. இந்த குத்து வலையை பயன்படுத்தி தான் மீனை கடல்ல இருந்து அரிச்சு பிடிப்பாங்க. அதை எப்படி பிடிக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த குத்து வலையை கடலுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்கேருந்து விரிப்பாங்க. ஸோ விரிச்சதுக்கு அப்புறமா அங்கேருந்து கரையை நோக்கி அந்த வலையை பயன்படுத்தி மீனை அரிச்சிட்டே வருவாங்க. அப்படி வர சமயம் அந்த இடத்துல இருக்கிற மீன்கள் அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிறோம். இந்த மீன்பிடி முறைக்கு பேர் தான் குத்து வலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கடலுக்குள்ளே போனதுக்கப்புறமா இந்த வலையை வந்து விரிப்பாங்க. இதை விரித்ததுக்கப்புறமா இதை அரிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வலையிலேயே முக்கியமான பகுதி வந்து அந்த வலையோட வாய்ப்பகுதி தான். இந்த வாய்ப்பகுதி நல்லா திறந்திருக்கணும். இது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த குத்து வலையை வந்து பயன்படுத்துவாங்க. சில ஊர்களில் வந்து இந்த வாய்ப்பகுதியோட மேல் பகுதியில் வந்து மிதப்பான்கள் கட்டி வச்சுருப்பாங்க. கீழ்ப்பகுதிகளில் வந்து குண்டு கட்டி வச்சுருப்பாங்க வெயிட்டுக்காக. இது ஏன்னா மேல் பகுதியில் மிதப்பான் இருக்கிறனால அது வந்து மிதந்து மேலேயே இருக்கும். கீழ்ப்பகுதியில் இருக்க குண்டு வந்து மண்ணோட மண்ணாக உரசிக்கிட்டே வரும். ஸோ அரிக்கும் போச்சில் அந்த வாய்ப்பகுதி முழுமையாக திறந்துருக்கும். அதனால் மீன் எதுவுமே எங்கேயும் தப்பிச்சு போகாமல் அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிறோம். இப்போ இவங்க பிடிக்கிறதுல வந்து கம்பு வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு வாய்ப்பகுதியோட மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் கம்பை வச்சு கட்டி வச்சுருக்காங்க. இப்படி கம்பை வச்சு கட்டி வச்சுருக்கிறதுனால இந்த வாய்ப்பகுதி வந்து மூடாமலே ஃபுல்லாகவே திறந்துருக்கும். அதனால் எல்லா மீனும் வந்து அந்த பகுதியில் உள்ளே வந்து மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கை அவங்க யூஸ் பண்ணிக்காங்க. மீன் வந்து எப்போவுமே ஒரே இடத்துல இருக்காது, அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி மீன் பிடிக்கும் பட்சத்தில் வந்து உங்கள் வலையில் வந்து மீன் இல்லாமல் கூட சில நேரம் போக வாய்ப்பு இருக்குது. இப்படி மீன் பிடிக்கும்போது ரொம்ப ஒன்றும் மிகப்பெரிய மீன்கள்லாம் மாட்டாது. கொஞ்சம் சின்ன சின்ன மீன்கள் தான் மாட்டோம். ஒரு சில தரமான மீன்களும் இந்த மாதிரி மீன் பிடிக்கும் பட்சத்தில் மாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரவு நேரங்களில் தான் கொஞ்சம் பெரிய மீன் வந்து மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. நாங்கள் ஒரு வாட்டி குத்து வலை வைக்கும் போச்சில் வந்து ஒரு சுறா மீன் எங்களுக்கு கிடச்சிது. இந்த சுறாவுக்கு வந்து நண்டு வந்து இரவு நேரத்தில் வந்து கரையிலிருந்து கடலுக்குள்ளே வரும். அந்த நண்டுகளை வந்து வேட்டையாக இந்த சுறா மீன் வந்து கடலோர கடலுக்கு வந்து மீன்களை வேட்டையாட வரும். ஸோ அப்போ வந்து எங்களுக்கு ஒரு சுறா மீன் வந்து நைட்டு நேரத்தில் எங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த வலையில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதில் வந்து சின்ன சின்ன மீன்கள் வந்து கிடக்கும். ஸோ இந்த மாதிரியான சைஸில் தான் வந்து அதிகமாக மீன்கள் மாட்டும். ஒரு சில நேரத்தில் வந்து தரமான மீன்களும் நிறைய மாட்டும். அது வந்து மீன்கள் வந்து வாரதை பொறுத்து. இதில் வந்து அதிகமாக என்ன மீன்லாம் கிடக்குன்னா, இதில் வந்து வத்தப்பாறை, அப்புறமா வந்து ஒருவாக்கரல் அந்த மாதிரி மீன்கள்லாம் இதில் இருக்குது. அப்புறம் நெத்தலி, சாலை அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்குது. இந்த மீன்கள்லாம் அவங்க எடுத்து வந்து விற்க போகிறது கிடையாது. இந்த மீன்கள்லாம் அவங்க வந்து கறிக்காக போடுவாங்க. இதுதான் வத்தப்பாறை. இந்த மீன்கள்லாம் வந்து அவங்க எங்கேயோ கொண்டு போய் விற்க மாட்டாங்க. இது வந்து அவங்க கறிக்காக எடுப்பாங்க, இல்லைனா சும்மா மீனுக்கு தூண்டிலுக்கு இறக்காக எடுப்பாங்க இந்த மீன்கள்லாம். இந்த ஒருவா காரில் கொண்டு போய் கடலில் விட போகிறேன். நான் இந்த மீன்லாம் வச்சு பெருசாக துண்டிக்கு இறக்கும் கறிக்கு மீன் கொடுக்க முடியாது. இது வந்து கடல்லே விட்டுடலாம். இந்த குத்துவலை வைக்கிறது வந்து எப்போவுமே ஒரே பகுதியில் வைக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல ஒரு வாட்டி குத்துவலை வச்சு அரிச்சு வந்தாங்கன்னா அதுக்கப்புறமா அந்த பகுதியிலேருந்து மேற்கு பக்கமாகவோ இல்லைன்னா கிழக்கு பக்கமாகவோ நகர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளில் வந்து மீனை வந்து அரிச்சு கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் மீன் வந்து அவங்க சேகரிப்பாங்க அரிசி கொண்டு வந்து கொண்டு வந்து. சில இடங்களில் அதிக மீன்கள் இருக்கும், சில இடங்களில் மீன்களே இருக்காது, சில இடங்களில் சில பெரிய மீன்கள் கூட மாட்ட வாய்ப்பு உண்டு. வத்த வர அதை விட
இது கேளு. இந்த மீன் பேர் தான் மணல மீன். ஸோ இவங்களுக்கு இந்த மீன் தான் கொஞ்சம் ஒரு மீடியமான ஒரு மீனாக மாட்டியிருக்கு இந்த வாட்டி அரிசி பிடிச்சதுங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய் பாய் ஃப்ரம் பீச் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.